Hello guys, welcome to Brooklyn Crafts. I am going to talk about the Origami Heart. ஸோ வந்து எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரிலாம் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்குது. ஸோ இந்த வீடியோ என்ன இந்த இன்றைக்கி நம்ம ஒரிகாமி ஹார்ட் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோனால வந்து கொஞ்சம் நம்மளே செஞ்சு போடலாமேனு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரிகாமி ஹார்ட் செஞ்சுருக்கோம். பட்டு முதல்ல வந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி தான் வரும். ஸோ வந்து அதுக்கு சாரி, இப்போ பாருங்கள் வீடியோவை, அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பேசலாம். ஹே கைஸ், கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஹார்ட் செய்ய போகிறோம். ஹே 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 டுமோ டுமோ ஹே ஹே கிளாக்ஸ் தட்டுற பக்கத்தில் இப்போ ஹெவியாக இருக்குது. போதும் போதும், தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. ஸோ நம்ம போயிட்டு ஒரிகாமி ஹார்ட் செய்யலாமா? அதோ அதுக்கு ஒரு சும்மா ஸ்டிக்கர் ஹார்ட் ஸ்டிக்கர் வச்சுருக்கிறேன், ஹார்ட் செய்யலாம். ஸோ அதுக்கு நான் பேப்பர் எடுத்துருக்கிறது வந்து ஹார்ட் ஸ்டிக்கர் தான், சூப்பர் மார்க்கெட்டில் ஒன்று வாங்கினேன். ஸோ வந்து இது வந்து இந்த ஹார்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு பேப்பர் வேணும், வெறும் பேப்பர் மட்டுமே போதும். ஒரு கேமினா என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பர்பிள் எடுத்துருக்கேன். பட் இந்த பர்பிள் வந்து பர்பிள் மாதிரி இல்லை, வேறு எதுவும் கலர் மாதிரி தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம இந்த கலர்லேயே செய்யலாம். இதுக்கு வந்து முதல்ல இந்த அந்த மாதிரி இருக்கிற சில ஸ்கொயராக மடிப்போம். நம்மளாம் ஸ்கொயராக மடித்து செய்வோம்ல, கப்பல் தான் இப்படி செய்வோம். அந்த மாதிரி ஸ்கொயராக மடித்து செய்வோம். ஸோ ஸ்கொயராக மடித்து அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பீஸாக, ரெக்டாங்கிளாக ட்ரையாங்கிளாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். சாரி, ட்ரையாங்கிளாக. இப்போ நம்ம சிசரை எடுத்துகிட்டு வந்தாச்சு, சிசரை கட் பண்ணிக்கலாம். கட்டுப்படி ஆச்சு. ஸோ கட் பண்ண இந்த பீஸ் நம்ம என்ன பண்ண வந்து நான் எப்படி மடிக்கிறோம் அதே மாதிரி மாட்டிங்க. ஸோ இந்த ஹார்ட் செய்ய ரொம்பவே ஈஸி. இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு அவங்க விளையாடவோ இல்லை வந்து அவங்க ஏதாவது இது செய்யவோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைடாக வந்து மடிச்சிக்கலாம். இந்த ரெண்டு சைடை மடிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. ஏன்னா ஈக்குவலாக மடிக்க நம்ம ஹார்ட் நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி டேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு தெரிய மாட்டேது. நான் வேணா ஜூம் பண்ணி பார்க்குறேன். போயிட்டு இப்போ ஜூமில் வைக்கிறேன் எல்லாத்தையும். ஆ ஓகே, தெரியுதா இப்போ? இந்த மாதிரி மடிச்சாச்சா? இப்போ நம்ம வந்து இதை இப்படி அந்த ரெட் அங்கே ஒரு ஷார்ப்பாக இருக்குதுல, அது வந்து இன்னொரு ட்ரையாங்கிளாக மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். நான் எப்படி மடிக்கணும் அதே மாதிரி மாட்டிங்க. உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும் நம்புகிறேன். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அது மேலே இருக்கிற அந்த இதுதான் இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பராக ஒரு ஷேப் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த எட்ஜஸ்லாம் இருக்குதுல, இந்த எட்ஜஸ்லாம் வந்து நல்லா மடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் நல்லா இருக்காது நம்ம ஹார்ட்டுக்கு. அதனால் வந்து நம்ம மடிச்சுக்கலாம் இதெல்லாம். ஸோ இதை நம்ம இப்போ மடிச்சுக்கலாம். இன்னும் மியூசிக் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு புது மியூசிக் நம்ம சேனலோட, நம்ம சேனல் மியூசிக் நான் மாற்றிட்டேன். ஸோ அதனால் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்குதுல்ல, அதை நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம ஹார்ட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த எட்ஜஸ்ஸாக மடிச்சோடனே சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வேணால் கம் ஒட்டிக்கலாம். வேண்டாம், கம் ஒட்டுறது தேவையில்லை எனக்கு. இப்படியே ஓகேன்னா நீங்கள் அப்படியே இருக்கலாம். ஆர்காமினா வந்து கம் ஒட்டாமல் இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வந்து சரி எனக்கு கம் ஒட்டினா தான் வந்து இது பிரியாமல் இருக்கும்னு சொன்னீங்கன்னா வந்து கம் ஒட்டிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக ஹார்ட் அண்ட் எவ்வளோ க்யூட் அண்டு எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் குட்டியாக நிறைய செஞ்சு செஞ்சு உங்கள் பசங்களுக்கும் விளையாடுறதுக்குனால யூஸ் ஆகும். இதெல்லாம் ஹார்ட் யாருக்காவது நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணவும், இல்லை வந்து நீங்கள் எதை எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஐ லவ் யூ, த்ரீ பன்னீஸ், சாரி த்ரீ பன்னீஸ் சொல்கிற மாதிரி ஆக்ஷா, அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுது, பிக்கின் கிராஃப்ட்ஸ் அதெல்லாம் கூட. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.